புதுச்சேரியில் 9 வயது சிறுமி கொல்லப்பட்ட சம்பவம் மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு. புதுச்சேரி இணைக்கு போயிட்டு இருக்கிற எனக்கே அந்த கொந்தளிப்பை உணர முடியுது. இன்னொன்னு, போராடி இருக்காங்க பல இடங்கள்ல, அவங்க வந்து பாதிக்கப்பட்ட அந்த சிறுமியின் குடும்பத்தாரோ உறவினர்களோ மட்டும் இல்ல, பொதுமக்களும் இந்த போராட்டத்தில் இறங்கி இருக்கிறார்கள். அப்படின்னா இந்த சம்பவத்தோட வீரியத்தை நம்மளால புரிஞ்சுக்கணும். அதை பத்தி தான் இப்ப நம்ம விளக்கமா பார்க்க போறோம். ஒவ்வொருவரும் தங்கள் வீட்டில் நடந்த துயரத்தை போல பதறுகிறார்கள். நடந்த கொடூரத்தை யாராலும் ஜீரணித்துக் கொள்ள முடியவில்லை. சிறுமி காணாமல் போன அடுத்த நாள் முதலே போராட்டங்கள் நடந்து வந்தாலும், சிறுமியின் உடல் கிடைத்தது முதல் மக்களின் கோபம் பல்வேறு போராட்ட வடிவங்களை எடுத்துள்ளது. புதுச்சேரி காந்தி சிலைக்கு அருகே திரண்டு போராட்டம் நடத்திய மக்கள் கடலில் இறங்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். எல்லா இடத்துலயும் விக்கிறாங்க. கரெக்டாக பிடிச்சி கஞ்சா வழிங்க. கஞ்சா வச்சாதான் இனிமேல் குழந்தை நாளைக்கு பாதி கிடையாது. இதை வட மாநிலத்தில் எவ்வளோ நடந்தது, இனி பாண்டிச்சேரி நடக்குது, நான் நம்ப விட்டு நடக்கும். எப்படி சார் விட முடியும்? இதுக்கு நல்ல சட்டத்தை மாற்றி எழுதணும். சும்மா போஸ் கட்டத்தில் போட்டு ஏதோ போட்டுட்டு பசங்களை விடக்கூடாது வெளியே. அவங்களுக்கு மரண தண்டனை கிடைக்கணும். மரண தண்டனை கிடைத்தால் மட்டுமே குற்றங்கள் அதிகமான மட்டுமே சட்டங்கள் திருப்பட மாதிரி சொல்கிறேன். மரண தண்டனையா இருக்கணும். இங்க கொடுக்கற இந்த தண்டனையை பார்த்துட்டு இதுக்கப்புறமேட்டு தப்பு செய்யணும்னு நினைக்கிறவன் கனவுல கூட அந்த மாதிரி செய்யக்கூடாதுன்னு ஒரு பெரிய அவனுக்கு ஒரு பயம் வரணும், மரண பயம் வரணும். அதுக்கு மரண தண்டனை கண்டிப்பா கொடுத்தே ஆகணும் ஐயா. கஞ்சா போதைதான் இது போன்ற குற்றங்களுக்கு காரணம் என்று கூறும் மக்கள், இதற்கு ஒரு தீர்வு காணப்படாத வரை குற்றங்களுக்கு முடிவு கட்ட முடியாது என்கிறார்கள். இதேபோல புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் போராட்டங்கள் தன்னெழுச்சியாக நடைபெற்றன. கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள கருவடிக்குப்பம் பகுதியில் போராட்டம் நடத்தியவர்கள் காவல்துறையுடன் மோதலில் ஈடுபட்டனர். அவர்கள் மீது காவல்துறையினர் தடியடி நடத்தினர். இதற்கிடையே சிறுமி கொலையில் தொடர்புடையவர்களுக்கு ஆதரவாக யாரும் நீதிமன்றத்தில் ஆஜராகப் போவதில்லை என்று புதுச்சேரி வழக்கறிஞர்கள் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். அவங்க இந்த குடும்பத்தினுடைய பெண்ணாக நாங்கள் கருதல. ஒவ்வொரு புதுவை மண்ணை சேர்ந்த ஒவ்வொரு குடும்பத்தினுடைய பெண்ணாக தான் அதை பார்க்குறோம். இந்த கொடுஞ்செயலை வந்து பாண்டிச்சேரி வழக்கறிஞர்கள் வன்மையாக கண்டிப்பதோடு மட்டும் இல்லாமல் அந்த குற்றவாளிக்கு வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பாக புதுவை பணிபுரிகின்ற எந்த வழக்கறிஞரும் நிச்சயமாக ஆஜராக மாட்டோம். அந்த குற்றவாளிக்கு கடுமையான தண்டனை வாங்கி கொடுப்பதற்காக நாங்கள் எப்பொழுதும் சட்டத்தின் பக்கம் துணை நிற்போம். கொல்லப்பட்ட 9 வயது சிறுமிக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்றும், மீண்டும் இதுபோன்ற சம்பவம் நடக்காமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் புதுச்சேரி மக்கள் வலியுறுத்துகிறார்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஸ்ரீதருடன் செய்தியாளர் ரஹ்மான்.